வணக்கம். நான் விவேக், ஜிஎம்ஏயோட ஃபேக்கல்டி மெம்பர். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம், லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் அடுத்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், அடுத்த வீடியோ இது. ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டு ப்ராப்ளம், அதுக்கே ஒரு ரெண்டு மூணு ட்ரிக், அந்த ரெண்டு ப்ராப்ளமே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு ட்ரிக் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை வச்சு எப்படி ப்ராப்ளம் அட்டாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ க்வெஸ்சன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெக்டார் ஸ்பேஸ் R3/R, அவங்க ஒரு வெக்டார் செட் ஆஃப் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டு பேசிஸா இல்லையா, சிம்பிள் கேள்வி அவ்வளவுதான். ஏன்னா பேசிஸா இல்லைனாலே அதுலேருந்து இது எது வரல அப்படின்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது பேசிஸா இல்லையா, ஓகேவா? ஸோ இது பேசிஸான்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய வழிகள் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வேஷன் யாருன்னா இங்க. ஸோ அவங்க நம்ம கொடுத்துடுற வெக்டார் ஸ்பேஸ் யாருன்னா R3. ஸோ R3/R ஜென்ரலா RN/R அதுக்கு டைமென்ஷன் யாருன்னா N, ஓகேவா? நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வச்சு இது கொடுத்துடலாம், இதுக்கு N எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி எந்த பேசிஸ் எடுத்தாலும் அதில் N எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், மினிமம் அதாவது எக்ஸாக்டாக N எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு V டைமென்ஷன் V என்ன இருக்கும்போது ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்கு எக்ஸாக்டாக N எலமெண்ட்ஸ் தான் எந்த பேசிஸ்லையும் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துடுற செட்டில் மூணே மூணு வெக்டார் இருக்கு. ஸோ இந்த மூணு வெக்டார் இருக்கிறதுனால இது பேசிஸாக வர வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட முடியாது. ஒருவேளை அவங்க இந்த ஒரு வெக்டார் தரல, இது ரெண்டு தான் தந்துருக்காங்களாம், கண்ணை மூடிட்டு நாட்டை பேசிஸ்ன்னு போட்டுடலாம். ஒருவேளை இந்த 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 வெக்டாரை அப்படியே ஒமிட் பண்ணிட்டாங்க, 5,0,0,0,0 மட்டும்தான் தரானுனா ரெண்டு வெக்டார் தான் இருக்கு. நமக்கு தெரியும் பேசிஸாக இருந்தால் மினிமம் மூணு வெக்டார், மினிமம் இல்லை எக்ஸாக்டாக மூணு வெக்டார் தான் இருக்கணும் அந்த செட்டில்னு. ஆனால் இங்கே ரெண்டு வெக்டார் தான் இருக்குது, அதனால் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க உஷாராக மூணு வெக்டாரை கொடுத்துட்டாங்க. ஸோ இது பேசிஸாக வரலாம், வராமையும் போடலாம். ஸோ பேசிஸாக வரத்துக்கு ட்ரிக் என்னென்னா, இப்போது என்ன டைமென்ஷன் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணலான்னா, ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு ரிசல்ட் இருக்கு. நம்பர் ஒன், டைமென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனி என் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் ஆஃப் வி ஃபார்ம்ஸ் எ பேசிஸ். அதாவது ஒரு மூணு வெக்டார் கொடுத்துருக்காங்க, இங்க என் வெக்டார்ஸ் டைமென்ஷன் என்ன, ஸோ என் வெக்டார்ஸ் உங்களுக்கு தந்திருக்காங்க, அது லீனியர்லி இண்டிபெண்ட் மட்டும் சொன்னாலே போதும் அது பேசிஸாக ஃபார்ம் ஆகிடும். நம்ம அந்த ஸ்பேன் செக் பண்ண தேவையில்லை. இன்னொன்னும் ட்ரூ, அதாவது எனி என் வெக்டார்ஸ் விச் ஸ்பேன்ஸ் வி ஓகே, எனி என் வெக்டார்ஸ் விச் ஸ்பேன்ஸ் வி ஃபார்ம்ஸ் எ பேசிஸ், ஃபார்ம்ஸ் எ பேசிஸ். ஸோ டைமென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பேசிஸ் சொல்றதுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லணும், ஸ்பேனுன்னு சொல்லணும். இங்கே டைமென்ஷன் தெரிஞ்ச பிறகு என் வெக்டார்ஸ் கொடுத்துருந்தா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மட்டும் சொன்னாலே போதும் பேசிஸ் ஆகிடும், இல்லை ஸ்பேன் மட்டும் சொன்னாலே போதும் பேசிஸ் ஆகிடும், நம்மளுடைய ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சொன்னால் போதும். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு செட்டு ஒன்று லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்ல பாட்டணும், இல்லை ஸ்பேன் சொல்ல பாட்டணும். ஸோ நான் என்ன அட்டாக் போகிறேன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் பேசிஸான்னு கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதில் வரலன்னா நீங்கள் ஸ்பேனர் போகணும். ஏன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம் நம்ம எதோன்னு பண்ணி, ஓகேவா? ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நான் ரெண்டு வழி சொல்ல போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வழி என்னன்னா டேரக்ட் டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் என்னென்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்கிறதுக்கு ஆல்ஃபா 1 டைம்ஸ் 5,0,0 ப்ளஸ் ஆல்ஃபா 2 டைம்ஸ் 0,e,0 ப்ளஸ் ஆல்ஃபா 3 டைம்ஸ் 0,0,√5 ஈக்குவல் டு 0,0,0. இப்படி எடுத்துட்டு இதில் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 ஜீரோன்னு சொல்லணும். ஸோ அது சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஸ்கேலாரை உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிப்போம். ஸோ என்ன வரும்னா ஆல்ஃபா 1 பை கமா ஆல்ஃபா 2e கமா ஆல்ஃபா 3√5 ஈக்குவல் டு 0,0,0. ஸோ இந்த ரெண்டு வெக்டாரும் R3ல ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா காம்பனன்ட் வைஸ் ஈக்குவல். ஸோ ஆல்ஃபா 1 பை ஈக்குவல் டு 0,
alpha 2e equal to 0, alpha 3 root 5 equal to 0. அப்போ இது ஈக்குவல் டு ஜீரோனா இது நான் ஜீரோ நம்பர் நமக்கு தெரியும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஜீரோ ஆச்சுன்னா ஏதோ ஒன்று கண்டிப்பா ஜீரோ ஆகணும். ஏன்னா இது ரியல் நம்பர், ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அதுக்கு பேர் நம்ம ரிங் தியரியில இன்டெக்ரல் டொமைன் சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ரெண்டு நம்பர் நான் ஜீரோ நம்பர்ஸ் மல்டிப்ளை, ஒரு நம்பர் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஜீரோ ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தேம் ஜீரோவா இருக்கும். ஸோ இங்க பை நான் ஜீரோ, அப்ப ஆல்பா ஒன் ஜீரோ. இங்க இ நான் ஜீரோ, அதனால ஆல்பா டூ ஜீரோ. இந்த ரூட் ஃபைவ் நான் ஜீரோ, அதனால ஆல்பா த்ரீ ஜீரோ. ஸோ மூணுமே ஜீரோ வந்துருச்சு, அதனால இது லீனியர்லி இண்டிபெண்ட். இது லீனியர்லி இண்டிபெண்ட் வந்தா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இந்த செட்டு பேசிஸ்னு சொல்லிடலாம். அதனால இந்த ஆப்ஷன்ஸ்ல இது பேசிஸ். இது பேசிஸா வந்துட்டதுனால இது நாட் அ பேசிஸ்ன்றது தப்பு. அதே சமயம் பேசிஸ் இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், டிபெண்டன்ட்ன்றது தப்பு. பேசிஸ்னே சொல்லிட்டோம், அதனால ஸ்பேன் பண்ணாதுன்னு சொல்றதும் தப்பு. ஒரே இதுதான் மீதி மூணுத்தையும் நாலு பண்ணியாச்சு, இதை சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா இது நம்ம ஒரு ட்ரிக் சொன்னோம் இது லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் சொல்ல. இன்னொரு சிம்பிளரான ட்ரிக் நான் சொல்லிடுறேன். இன்னொரு சிம்பிளரான ட்ரிக் என்னன்னா டிட்டர்மினன்ட் வழி. ஸோ ஒரு மூணு வெக்டார் கொடுத்துருக்காங்க, அது வந்து லீனியர்ல இண்டிபெண்டன்ஸ் சொல்லணும். என்ன பண்ணுனா அந்த வெக்டார்ஸ் எல்லாம் ரோஸ் மாதிரி போட்டுட்டு டிட்டர்மினன்ட் போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வெக்டார்ஸ் என்னன்னா பை ஜீரோ 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 இ ஜீரோ 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 ரூட் ஃபைவ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இவனோட டிட்டர்மினன்ட் என்னன்னு பாருங்க. இந்த டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவா வந்தா இந்த செட்டு லீனியர்லி இண்டிபெண்ட். இந்த டிட்டர்மினன்ட் ஜீரோவா வந்தா இந்த செட்டு லீனியர்லி டிபெண்ட். இவனோட டிட்டர்மினன்ட்டை நம்ம பார்த்தாலே தெரியுது யாருன்னா பை இ ரூட் ஃபைவ் அப்படியே ப்ராடக்ட். இந்த பையை வச்சுட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணினாலே மீதி எல்லாம் ஜீரோ டாலி ஆயிடும். ஸோ பை இ ரூட் ஃபைவ்னு வரும். இது நான் ஜீரோ நம்பர். அப்போ இது நான் ஜீரோ வந்ததுனால இந்த டிட்டர்மினன்ட் வச்சு இது லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லிடலாம். அதனால இது பேசிஸ்னு சொல்லிடலாம். ஸோ எப்போவுமே ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டாக டிபெண்டன்ட்டான்னு கேட்டான்னா த்ரீ வெக்டார்ஸ் வச்சு. ஸோ அது இண்டிபெண்டாக டிபெண்டன்ட்டானா டேரெக்டாக என்ன பண்ணுற த்ரீயோ ஃபோரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்தாலே டிட்டர்மினண்ட்டை போட்டு டிட்டர்மினண்ட்டு நான் ஜீரோவா ஜீரோவா அதுலேருந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அது வந்து இண்டிபெண்டாக டிபெண்டன்ட்டான். சரியா? ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு இது இண்டிபெண்ட்னு வந்துருச்சு, அதனால இது பேசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், டைரக்டான ரிசல்ட்ஸ் தான் ரெண்டுமே, ரெண்டு ஆப்ஷனுமே. ஸோ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் எக்ஸ்ட்ராவாக தந்துட்டோம்னா நமக்கு முடிஞ்சது. ஸோ க்வெஸ்சன் என்னென்னா இஃப் யூ இஸ் எனி வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப் ஆஃப் டைமென்ஷன் எம். ஸோ யூ வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் எம் ஃபீல்டு எஃப். தென் டைமென்ஷன் ஆஃப் ஹோம் யூ கமா யூ ஹோம் யூ கமா எஃப். ஃபஸ்ட்டு இந்த செட்டுக்கு மீனிங் என்ன, அதோட டைமென்ஷனை ஆல்ரெடி ஒரு தியரம்ல ப்ரூவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதுலேருந்து இதை எப்படி கொண்டு வர்றது, ஸோ இதை வேற எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, சிம்பிள் ஐடியாவையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்களே பார்த்துக்கலாம் இதை. சரியா? எப்படி மாற்றி கேட்டாலும் ஸோ என்னன்னா யூன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் யூ ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்க ஓவர் எஃப். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ ஹோம் யூ கமா யூனா யாருன்னா செட் ஆஃப் ஆல் டி ஃப்ரம் யூ டு யூ சச் தட் யூ இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ செட் ஆஃப் ஆல் டி ஃப்ரம் யூ டு யூ சச் தட் யூ இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ யூலேருந்து யூக்கு போகிற லீனியர் மேப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணா அதுதான் ஹோம் யூ கமா யூ. ஸோ இந்த செட்டு ஒரு வெக்டார் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணும், அது நமக்கு ஆல்ரெடி இருக்கு. ஜஸ்ட்டு நமக்கு தேவை என்னன்னா இதோட டைமென்ஷன் என்ன. ஸோ ஜென்ரலாக இது யூ டு யூன்னு இல்லை, ஜென்ரலாக யூ டு வி, வி ஒரு வேற ஒரு வெக்டார் ஸ்பேஸு. ஸோ யூ வந்து ஒரு வெக்டார் யூ கமா வி ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் இருக்கு, வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சேம் ஃபீல்டு எஃப். அப்போ ஹோம் யூ கமா வினா என்னன்னா இது ரெண்டு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ், அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டி ஃப்ரம் யூ டு வி சச் தட் டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படி இருந்தா டைமென்ஷன் ஆஃப் ஹோம் யூ கமா வி ஈக்குவல் டு
dimension of u into dimension of v. Simple enna pananona inda rendu vector space ni edutha rendu vector space oda dimension multiply pannitinna inda vector space oda dimension kedachirum home u comma v oda. So inda in particular v ku badala u ve eduthirukanga. Appo inda enna varuna indoda dimension into again idoda dimension. So idoda dimension inga m nu kuduthirukanga. So m thirupi unnoru m. So m into m m square nu vandrum. So dimension of home u comma u vandu m square. So inga option la m square first vara madri c und d unda irukku. So c d la da edho nu onnu adanal first rendu the eliminate pannirlam. Ena respectively nu solliranga appo first home u comma u oda dimension. So adu n m square ah da irukum. Ipo nama theva enna na home u comma f oda dimension enna nu. Home u comma f oda dimension enna na inga v ku badala f nu irukku. Appo dimension of v where v is equal to f namakku vector space f da field f da anda edathila f namakku epovume therinja vishayam enna na f is a vector space over itself any field adoda dimension yaarna 1 kaaranam enna na 1 endra element e basis ah form panidum f over f ku ena field la multiplied identity irukum la so aduve namakku basis ah form panidum adu mattum illa endha non zero element eduthalume நமக்கு பேசிஸா வந்துரும் ஏதோ ஒரே ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் சோ f ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் இட்செல்ஃப் அப்ப டைமென்ஷன் அதுக்கு 1 அப்ப இந்த இடத்துல ரிசல்ட் எப்படி மாறும்னா டைமென்ஷன் ஆஃப் ஹோம் u, f equal to டைமென்ஷன் ஆஃப் u into 1 னு வந்துரும் ஏனா f வந்து f ஓவர் f டைமென்ஷன் 1 சோ இந்த இடத்துல டைமென்ஷன் ஆஃப் u m so m into 1 m so இந்த இடத்துல டைமென்ஷன் ஆஃப் ஹோம் u comma f வந்து m so ஆப்ஷன் c தான் நமக்கு ஆன்சர் so இது வந்து ஜெனரலா எப்படி டைரக்டா ரிசல்ட் வச்சு சொன்னது பட் இது எப்படி வியூ பண்ணலாம்னா ஹோம் u comma uன்றது ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷன் from u to u ஜெனரலாவே பாப்போம் u comma vன்றது லீனியர் டிரான்ஸ்மிஷன் from u to v இதில இருக்க ஒரு ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷனையும் இந்த u ல ஒரு பேசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி பார்க்கலாம்னா மேட்ரிக்ஸா பார்க்கலாம் சோ இது என்ன மேட்ரிக்ஸா இருக்கும்னா இது ஒரு டைமென்ஷன் இது ஒரு டைமென்ஷன் m இது ஒரு டைமென்ஷன் என்ன இருந்துச்சுனா n cross m ஒரு ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இங்க ஒரு பேசிஸ் ஃபிக்ஸ் பண்ண இங்கேயும் ஒரு பேசிஸ் ஃபிக்ஸ் பண்ண சோ ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அது நமக்கு எப்படி வரும்னா அந்த சைடு எல்லாத்துக்கும் ஆன் டு மேப்பாவே இருக்கும் அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஒரு டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும் டிரான்ஸ்மிஷன் கொடுத்தா மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ரெண்டுமே வரும் சோ அதனால இத பாக்கிறது பதிலா நீங்க கலெக்ஷன் ஆஃப் ஆல் n cross m மேட்ரிசஸ் பார்க்கலாம் அவனோட டைமென்ஷன் என்னன்னா அவனும் mn தான் இதோட டைமென்ஷனும் mn தான் சோ ரெண்டுதோட டைமென்ஷன் ஈக்குவல் சோ நீங்க ஹோம் u comma v ன் பாக்கிறது பதிலா அத கலெக்ஷன் ஆஃப் ஆல் n cross m மேட்ரிசஸ் பார்க்கலாம் இன் பர்టిక్యులர் இங்க இத கலெக்ஷன் ஆஃப் ஆல் m cross m ஸ்கொயர் மேட்ரிசஸா பார்க்கலாம் சோ இவன் அவனோட டைமென்ஷன் யாரனா எத்தனை என்ட்ரீஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க அதுதான் டைமென்ஷன் சோ மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் அப்படி தான் நான் கால்குலேட் பண்ணுவோம் சோ அதோட டைமென்ஷன் m ஸ்கொயர் சோ இவனோட டைமென்ஷன் m ஸ்கொயர் ஆக்சுவலா இது ரெண்டுமே ஐசோமார்பிக்கே வரும் as vector space ஓகேவா சோ இந்த இடத்துல m ஸ்கொயர் வரும் அதே மாதிரி இங்கேயும் ஹோம் u comma f will be isomorphic to u UK isomorphic ஆ இருக்கும் finite dimensional ஆ இருக்கும்போது சோ அதனால அந்த டைமென்ஷன் ரெண்டுத்துக்கும் m னு வரும் சோ இந்த ஆன்சர் யாருன்னா m ஸ்கொயர் m ஓகேவா சோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் ஒரே ப்ராப்ளம்க்கு ஒரு ரெண்டு வெவ்வேறு அப்ரோச் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படினு பார்த்தோம் சோ இந்த மாதிரி வேற ஏதாவது क्वेश्चंस கொடுத்தா கூட நீங்க வேற அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதனால தான் இந்த அப்ரோச் கொடுத்தது சோ உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போடணும் அப்படினு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ கொஞ்ச நாள் இந்த லீனியர் அல்ஜிப்ராலயும் டிராவல் பண்ணி பாப்போம் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் இன் டெப்தா இன்னும் டாபிக் உள்ள போய் ட்ரை பண்ணலாம் சோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல ப்ராப்ளம்ஸ் கூட இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி